எல்லாமே நல்லா நடக்குமா? அதான் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே. மற்றும் இன்னைக்கு இந்த வாரம் குக்கு வித் கோமாளில ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா இட்ஸ் எ செமி ஃபைனல் வீக். என்ன நம்ம தான் எங்க வந்திருக்கோம்? Let's welcome Srishti. Srishti siripe siripe. Adrian Portina Srishti. Let's welcome Namaloda Paul Finalist Suchitra Ma'am. Oh, finalist. Let's welcome Shivangi. ஒரு கோட்டை நீங்க தாண்டவே கூடாதுன்னு ஒருத்தர் தடுத்தாரு. அந்த ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் தடுத்து கஷ்டப்படுத்தி ஆனா இன்னைக்கு அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் அவர் நிக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருந்த விசித்ரா வெளியில கொண்டு வந்த மனுஷன். லாஸ்ட் டைம் வந்து பயங்கர இரிட்டேஷன். இவரு சமைக்கிறத கூட விட்டுட்டு இவர் சமைக்கிறத விட்டாரு தெரியுமா? ஏங்க நான் மாத்தி வந்து டாப் ஒன்ல போயிருக்கீங்க. அத இவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது ஃபைனலுக்குள்ள போய் அங்க போய் இவங்களை இரிட்டேட் பண்ணுவேன். தெரியல பெரிய சம்பவம் காத்துட்டு எனவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால செஃப் வெங்கடேஷ் பச்சார் வந்து நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணல. பட்டு குட்டி லண்டன்ல ஃபன் பண்றாரு. நானும் பார்த்தேன். தேம்ஸ் நதியில தெரியாம விழுந்துட்டாராம். நீச்சல் தெரியாம ரொம்ப நேரம் அடிச்சு அப்புறம் ஒரு திமிங்கலம் நிக்கிறவன் தான் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு அப்புறம் நீச்சல் கத்து கொடுவாரு. தமுப்பா இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ்க்கான பேரிங் எந்த மாதிரி அமைய போகுது? பேரிங் பாத்தீங்கன்னா கலக்கலான பேரிங் அமைய போகுது. நம்ம கோமாளிங்க பாத்தீங்கன்னா சூப்பரான கெட்டப்ல இருக்காங்க. இந்த பேரு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்க போகுது. சோ அதுக்கு ஒரு செட்டா பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள்கள் இதோ. ஹாய் இந்த புசர் ஏ நம்ம டூடுவா போறல. யார் வர வரா தெரியலையே. என்ன ஹாட் ஹாட்டா போட்டு செமி ஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு இறக்கி வச்சிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? இந்த ஹாட் குடுக்குறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் என்ன அப்படின்னா சாதாரணமா எல்லாருக்குமே வந்து ஒரு கோமாளி கொடுப்பாங்க. இந்த வாட்டி உங்க எல்லாருக்கும் ரெண்டு கோமாளி கொடுக்கும். அங்க பாத்தியா சுஷ்டியோட ரியாக்ஷன் ஏன் இப்படி? ஏய் சுஷ்டிக்கு போற ரெண்டு கோமாளி காலி. ஒண்ணு வச்சு சமாளிக்க நமக்கே கஷ்டம். இவளுக்கு ரெண்டுமே இவன் நினைக்கிற மாதிரி புகழும் குரேஷியா வந்தா நல்லது என்ன ஆகும்? நல்லது என்ன ஆகும்? ஏய் எப்படியா படி ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துடா. சுஷ்டி எடுமா நான் வரேன். சோ இந்த காம்போ எப்படி இருக்கு, எதை பத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலயே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காதல் காம்போ எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணுமா உனக்கு? ஆனா இன்னைக்கு உள்ள எல்லாருமே செம கியூட்டா செம பண்ணான கெட்டப். அப்ப புகழ் பொண்ணா வந்துட்டா? முதலாவதா பாருங்க எந்த குக்க கூப்பிட்டு ஆரம்பிக்க போறோம்? மைண்ட் கோபி. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய மைண்ட் சொல்லுது.
ரக்ஷன்ட்ட போயிட்டீங்களா? போங்க, ஒரு ரக்ஷன்ட் எடுக்கறீங்களா நீங்க? என்ன மீறி எடுக்கறீங்களா? நம்ம ராசியே வேற ராசினா. என்னமோ நம்ம தான் இருக்கும்னு தோணுது. அம்மா அம்மா சாரி காப்பு விருமண்டியா, உங்களுக்கு வர போறது ஆப்பா இல்ல பாப்புவா? பாப்பு என்ன ஒரு கருமாந்திர காட்சி நடத்துக்கிறீங்க. கிணத்துல குதியா தரக்குள்ள சார், இது மூன்றாப்பரை கமல் நினைச்சிட்டு குதிச்சிட்டு இருக்கா சார்? எனக்கு இன்னும் இவர் ஃபைனலிஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது அக்கா. தேங்க் யூ மைம், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ பா. அடுத்து யாரை எடுக்க போறா? சுஷ்டி வாங்க. ஐயோ எங்களை கூப்பிடுறீங்களா? சுஷ்டி இன்னைக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாம படக்கு செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆகணும். சாமி நல்லா வே, கண்டிப்பா தொட்ட மாட்டாது. 2023 என் பவர் மாறிடுச்சு. வா ஐயோ வா வா சுஷ்டி. மணிமேகலை சொன்னானோ ஒரு தடவை நீ ஃபீல் பண்ணி நீ மணி, நீ வைக்கிற சனில நாங்க ஏதாவது மாட்டிக்க போறோமா? தயவு செஞ்சு அந்த பொண்ணையா சூஸ் பண்ண வருமா? இவ சனில எங்க ரொமான்ஸ் சும்மா போயிடும்னு பயமா இருக்கப்பா. ஊர்ல என்ன ரெண்டு மாடு இருக்குனா தெரியும். இப்ப சுஷ்டி முடிஞ்சி போல. மை ஆல் சென்டிமென்ட்ஸ், மை ஆல் குட்னஸ் அண்ட் ஆல் மை திங்ஸ் இன்டு திஸ் பாக்ஸ். ப்ளீஸ் டேக் திஸ். யூ வில் டெஃபினெட்லி ஃபியர் சுஷ்டி. டேக் திஸ். இது எப்படி சொல்றேன்ப்பா? நம்பவே இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உன் டேபிள் வரலடி. நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்க பாத்தியா? அதாவது இது என்டையர் சீசன்லயே இன்னைக்குதான் சுஷ்டிய இவ்வளவு ஸ்மைலிங்கோட பாக்குறேன். என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓகே டி மாமி, இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஆத்துக்கு வீட்டுக்காரர் வராரு, மயம் கோப்பியான உள்ள வாங்க. அவர் தான் உங்க வீட்டுக்காரர். வீட்டுக்கு வந்திருக்காரு வேலையில இருந்து டயர்டா. அவரை பார்த்த உடனே சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு அவர்கிட்ட கொடுத்து அது எப்படி இருந்துச்சுன்னு ரியாக்ஷன்ல அவர் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி நீ ஹாப்பியா வரல, அதை நீ மயம் பண்ற. நம்ம பண்ணாமா? நம்ம வேணாம், நம்ம ஒரு கலையை அழிச்சா போதும், எல்லா கலையும் அழிவு விடாது. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. ஹாய் நைஸ் மோனிஷா. ஒரு பையன் திருநங்கையா இருந்தா அது எப்படி இருக்குன்னு பொண்ணு மாதிரி இருக்கா? என் அம்மா வெளியே போயிட்டா, உள்ள வரா ஷாக் ஆகுறா திட்டுறா அப்படி.
சரி, யார் கூட இருந்தாலும் நல்லா சமைச்சிங்கன்னா சந்தோஷம் தான். செமிஃபைனலு, இந்த குக்கு அந்த குக்குன்னெலாம் பார்க்க முடியாது. எல்லாம் சொந்தம் தான். அவ்வளோதான், அவ்வளோதான். செலாம் நீ எதுவும் கவலைப்படாத, நமக்கு தான் கிரண்ணா. யார் வேணாலும் போட்டலாம் கொட்டா, எல்லாரும் கச்சிடமா பட்டா. சிவாங்கி, சிவாங்கி, உனக்கு எந்த ரெண்டு பேர் ஜோடியாக வரணும்? எனக்கு புகழ் நான் வரணும். இன்னைக்கு மட்டும் தானே? அதனால நோ நோ நோ, எவ்ரி டைம் என் வாழ்க்கையில் எனக்கு புகழ். ஏய், போய் 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 மாப்பிள்ள சாருக்கு அப்புறம் அதிகமாக மாற்றி மாற்றி பேசுறது இவன் தான் மாப்பிள்ள. உங்களுக்கு வந்திருக்கிறது புகழ் தான். இப்படி ஒரு பில்டப் நான் உனக்கு தான் தருவான். சில விஷயங்கள் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனக்கு பார்த்தா சமையலே வர்ஞ்சிச்சிடும். ஏய், ஆனா அழகே பொறாமைப்படும் பேரழகுன்னு சொல்லுவது, அது மாதிரி செம்ம கியூட்டா இருக்கு. நான் சொல்றேன், இப்ப மணிமேகலை பொண்ணா நீ பொண்ணானே கட்டி பிடிக்கிடு. என்ன தானா பெண்ணிடுவா? அதிர்ச்சி பெண் மாதிரியே ஒரு பெண் வாய்ஸ்லயே போங்க அப்படியே. கலா சாரி, நான் தெரியாம கேட்டா. எனக்கு இன்னைக்கு சமைக்கிற மூடே போயிடுச்சு. எப்படி எஸ்கேப் ஆனா பாத்தியா செமிஃபைனல்ல? இன்னைக்கு செமிஃபைனல்ல நீ நடந்து போக கூடாது, இப்படி தூக்கிட்டு உன்ன கூட்டி போய் உட்கார வைப்பேன். பட்டுக்குட்டி தம்பியா, தேவையில்லாம வாய குடுக்காதரா. பாருங்க சூப்பர் ஸ்டார் கெட்டப். சிக்கல அப்ப வச்சுக்கிறேன். அவரு பேரை பிடிக்கும் வேற சூப்பர் ஸ்டார். தம்பி, உனக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தா நீ அக்காட்ல போயிட்டு ஊட்டில அஞ்சு நாள் லீவ் எடுக்கலதான். ஒரு கோமாளி உலகத்துல இருந்தே இல்லாம போறோம். சரி, போனோமா வந்தமா இருக்கணும். நீங்க வந்து சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விடுறீங்க. இன்னைக்கு தலைவர் கெட்டப்ல தெரியுமா பேசிடுற? அவர் ரெண்டு வாரம் கழிச்சு வரும்போது நீ இந்த கெட்டப்ல இருக்க மாட்டியே? சரி, பிள்ளையா மாட்டி விட்ட. கெட்டப்ல இருக்க மாட்டானா? அவர் வந்தாருன்னா அவன் உயிரோடய இருக்க மாட்டான். என்ன ஒரு கருமாந்திர காட்சி! கல்குள்ள காட்சி! என்னெல்லாம் கிரிக்கெட் பண்ண போறோம்? ஜாங்கிரி, யூ லுக் சோ கியூட் ஜாங்கிரி.
காங்கிரி உன் பேர் என்ன? காங்கிரி நல்லா குலாப் ஜாம் மாதிரி இருக்கே. யாராவது என் ஜாங்கிரிய கலாச்சிங்க செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். உங்களுக்கு ஏடா குறைச்சல? அம்மு குட்டி செல்ல குட்டி ஜாங்கிரி பூந்தி உம்மா. சரியான சோடிடா நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு. மூஞ்சி இவனுக்கு பார்த்தா மாதிரியே இருக்குடா. ஐயோ செம்ம கியூட். டேய் 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 நீ டேபிளுக்கு வாடா. கண்டிப்பா வரேன். அவளே என்ன ஏதோ மெய்ட் வேலை பாக்குறானே நிச்சயா. என்ன ஏன் டேபிளுக்கு வா, ஓன் டேபிளுக்கு வான்னு. ஷீ இஸ் மை ஏஞ்சல். இல்ல தாங்க தாங்க வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. அவர் எக்ஸ்ட்ரா களி குடுறாரு. எக்ஸ்ட்ரா களி? ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எக்ஸ்ட்ரா கறி குளம் வேணா பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட கேளு. எக்ஸ்ட்ரா கறி குளம் ஆட்டி வச்சுல ரொம்ப. நான் பேர் மாத்திக்கிறேன் சார். தூக்கறதே எங்களுக்கு பெரிய வேலை. உன் காமெடி எப்படி செய்யலாம் பண்ணு 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 பண்ணு. ஏய் நீங்க தான் சொல்லினா கீழே பேர மறுபடியும் போக வேண்டியதா இருக்கு. ஏன்டா அடில அடில போய் சிரிறா? கிரண் அண்ணா ஒரு முக்கியமான வார்த்தை இந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் கிரண் அண்ணா அண்ட் டீம். உங்க டேபிளுக்கு நீங்க போய்டலாம். அண்ணே சரித்திரம் படைக்கிறோம் நீங்க. சோ செமி ஃபைனல்ஸ் இந்த வீக் வந்து சமைக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடியா இருக்காங்க. ஆமா. சோ என்ன மாதிரியான டாஸ்க் நீங்க நம்ம கொடுக்க போறோம் செஃப்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு டாஸ்க் காத்துட்டு இருக்கு. ஆஹா, ஒரு கலரமான ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. மிக்சர். மிக்சரா? கண்ணாடி வர போட்டா என்னன்னு தெரியல. மச்சான் காராச்சேவா. உள்ள கிழங்கு. வாழைக்காய். அது நேந்திரன் சிப். ஜாக் ஃப்ரூட் சிப். என்ன சொல்றீங்க? உங்களுக்கான சவாலஞ்ச் பலாப்பழ சிப்ஸ் சவாலஞ்ச். இந்த ஸ்பெஷலான டாஸ்க்காக உங்களுக்கு இன்னொரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. இது என்னது? ஸ்கூல் பெல் மாதிரி இருக்குது. செஃப் இன்ன செஃப் தட்டை யாரோ கழுவி கவுத்து மாட்டிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் காங். காங். அதாவது இந்த செமி ஃபைனல்ஸ் முக்கியமான ஒரு ப்ளே பண்ண ரோல் பாத்தீங்கன்னா அந்த காங் தான். உங்க கோமாளிக்கு ரெண்டு பேர் கூட இருக்க போறது இல்ல, ஒரு கோமாளி தான் உங்க கூட இருப்பாங்க. மீதி கோமாளிங்க இங்க இருப்பாங்க. ஏன் தாங்கறிய நான் பிரிய மாட்டேன். சூப்பரான விஷயம் இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கோமாளி தான். முன்னாடி நீங்க முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் எந்த கோமாளி இங்க இருக்க போறாங்க, எந்த கோமாளி அங்க ஸ்டேஷன்ல இருக்க போறாங்க. ஏய் மாமி, பட்டு மாமி. என்ன மாமி வெளிய வந்தாச்சு? மாமியால அந்த வேலைய எல்லாம் பண்ண முடியாது. மாமியால வேலையே பண்ண முடியாது. ஆமா. என்ன குரேஷி, ஜாங்கிரி அங்க நிக்க வச்சு நீங்க வர அளவுக்கு கான்ஃபிடன்ட்டா? இல்லங்க, அந்த பழத்துல ஓபனிங் தான் கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால அத செய்ய வச்சேன். ஓபனிங் தான் வேலை இருக்கும். இந்த டாஸ்க் உண்ண நேரம் 30 நிமிஷம். யார் அதிகமாக சிப்ஸ் போட்டு எடுத்து வராங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் 2 போக போகிறீங்க. ஆக்சுவலாக இப்போ முக்கியமான விஷயம் என்ன, மூணு டீம் அட்வான்டேஜ் டாஸ்க் 2 போவீங்க, ஒரு டீம் மட்டும் தான் வெளியே போயிடுவீங்க. ஸோ நீங்கள் தோக்கிற டீம் நீங்கள் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைட் கொடுங்க. யுவர் 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஐயோ பெருசா இருக்கு.
நம்மட்ட பெருசு எதிர்பார்க்கறாங்களோ. ஏய் பாத்து பத்ரம், கை பத்ரம். என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கப்பா? ஆ அப்படிதான், சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன நம்பிக்கையில நீங்க அவங்கள விட்டுட்டீங்க வந்து நிக்கிற? அதாவது பாத்தீங்கன்னா மொதல் டாஸ்க் பாத்தீங்கன்னா கையில ரொம்ப பிசுபிசுன்னு ஆயிடும் பலாப்பழம். சரி, அது ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை அவங்களை நாங்க உரிக்க சொல்லிட்டா அந்த பிசுபிசுப்பு அந்த எண்ணெய் பக்குவம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பழத்தை எடுத்து வைப்பாங்க. நாங்க மெல்லாம போய் அப்படி நினைச்சிருக்கீங்க. அங்க போய் பலாப்பழம் உரிக்கணும். இங்க ஆடிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத கோமாளிகளை பாக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? அப்போ பாகுபலி, பாகுபலி மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கோமாளியா வரல, இத போய் என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் எல்லாம் காலி ஆயிருப்பேன். பலாப்பழத்துக்கு பிரசவம் பார்த்தது போதும். கஷ்டம். பயிற்சி வேண்டுமோ? நான் என்ன செய்தேன்? இதெல்லாம் சக்காவே இல்ல, என்ன இது கலரே இல்ல. நீ உயிர் எடு, கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணலாம். முடிய முடியாது.
வெளியில வருது. இது ஒரு சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர். இந்த மாமி வேலைன்னு வந்துட்டா ஒரு சுனாமி. கொஞ்சம் ஸ்ட்ரெந்த் காமி மாமி. ஏ மாம்ஸ் மாமி ஸ்ட்ரெந்த் காமியா? ஆமா டக்க டக்கன பண்ணமா. ஏ ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது அஷ்டுக்குறாங்களே. என்ன என்ன கலா பண்றா? லாஷம் தூக்கி போட்டு பாரு. வா வா அப்படியே போடு படி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். மறுபடியும் முதல்ல நிறமோ சிவப்பு, அதை மாற்றும் நிறமோ கருப்பு. இவரு வந்தா வெறுப்பு. எனக்கு ரொம்ப சிறப்பு. இவரு முன்னடியே என்ன கண்ணமா? ஏன் டைம் கண்ணமா? அவ்வளவுதான். இப்ப கொட்டை எடுத்துக்கோ, கொட்டை உள்ள எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க கீழ்த்து நேரம் கட் பண்ணி போட்டுக்கோ. அவ்வளவுதான். என்ன வேலை தரீங்க மாமி? பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பெல்ல கொஞ்சம் அடிச்சா மாறிடுவேன். அந்த பெல்ல அடிங்க கூட. அண்ணா ப்ளீஸ் சார். என்ன பண்ணோம்? அந்த பெல்ல போய் அடிச்சிட்டு வரேன். பெல்ல தான அடிச்சேன். ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெத்துறாங்களா? எது பெல்ல இருக்கு? ஏன் அடிக்கிற குழந்தை? இவங்க தான் பெல்ல அடினாங்க. ஏய் நீ நன்னாலே நன்னாலே தீர் தப்புளோ நன்னாலே. நைட் போட்டு வந்திருக்க, அவளை கேட்க மாட்டே. நீ கை போட்டு வந்திருக்க. நைட் போட்டு வந்தா ஏடா ஏடா ஓபன் பண்ணி கை போட்டு வந்திருக்க. அடி அடி கை வச்சிட்டாலே ஏ மானம் போச்சு, ஏ மரியாதை போச்சு, ஏ கண்ணியம் போச்சு. ஆரம்பமே மக்களே ஆமக்கலமா இருக்கு. இப்பதான் வாய வச்சு அதுக்குள்ள வச்சுட்டாங்க. அவங்க வேலை செய்யட்டோம் சார். அப்ப கஷ்டம். ஏய் தாகரே பட்டு பண்ணு பண்ணு. ஐயோ ஐயோ அந்த வாய அச்ச மட்டு பண்ணாத பாரு. ரொமான்ஸ்ல 10% கூட, வொர்க்ல 90% கூட. நீ இருக்கனால ரொமான்ஸ் தான் வரும். சாஜி விட்டா வந்தா. ஏய் 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 வா மட்டு சிவா. இப்போ ஏய் ஏய் கரெக்ட் 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 ஆடி கரெக்ட் ராஜா கரெக்டா? வா 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 மாம்பழம் இருக்கு. இது ரெண்டுத்துல எது ஸ்வீட்? பலாப்பழம் தான் ஸ்வீட். இல்ல ரெண்டுமே ஸ்வீட் கிடையாது, ரெண்டுமே ஃப்ரூட். ஐயோ நீ எல்லாம் மனுஷனா? ஏ சி எதுக்கே கலப்புனீங்க? அந்த வெள்ள மேல இருக்கு வாய் எடுத்து என் வாயில வைக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா வேர்க்குது. பலாப்பழத்தை உரிக்கிறது. பலாப்பழத்தை உரிக்கிறா
பலாப்பழத்துல ஒரு விஜய் டிவில வேலை பாக்குற எப்படி சொல்றது நல்ல நெய்யா திருப்பி ஜெயிலுக்கு போயிட்டா நீ என்ன வாழ முடியாது ஐயோ பகவானே என்ன காப்பாத்தி நீங்கடி வேலைய பாத்து ஓ கண்டாங்க வந்திருக்கீங்களா ரைட் ரைட் ஏன் சுரேஷ் சார் எப்போ பார்த்தாலும் வராரு இப்பெல்லாம் என்ன தெரியல சும்மா அது பட் சார் சொன்னா ஃப்ரீயா இருக்கல ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு ஒரே ஒரு வருத்தம் தான் இந்த பழத்தை வச்சு இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு பாத்துருந்தாக்கா நான் இன்னும் கொஞ்சம் அழகா கத்துக்கிட்டு இருப்பேன் எப்படி ஒர்க் பண்ணலாம் ரகல பண்ணிருப்பேல நானு குரு குருன்னு சொல்லி உங்களுக்கு ஆப்படிக்கிறது தான் இவரோட வேலையாவே இருக்கு அட பாவி ஆமா நீங்க கை பார்த்தத சொல்லுவீங்களா ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும் ரெண்டு வழியில சம்பாதிச்சு அது இப்போ அப்படிதானே என்ன வகை இருக்கு அவங்க தாராவியே விட்டு கலக்கணவன் ஒரு பலாப்பழத்தை புழக்க மாட்டானா என்ன போட போறேன்னு கேட்டா இருக்கு போய் கொடுத்தீங்கனாக்கா குணமா மாறுவாங்க ஐயோ இல்ல நிறைய வகையை பண்றேன் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத ஏ காலா பேசுறது விட்டு வேலை செய்யலாம் மாயம் இல்ல மந்திரம் இல்ல மந்திரம் இல்ல சார் பலாசல் மாயம் இல்ல மந்திரம் இல்ல மந்திரம் இல்ல சார் பலாசல் கொடுக்கதான் இருக்க மஞ்சத்தூள் உப்பு காரம் தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க என்கிட்ட ஒழுங்கா ஸ்வீட்டா பேசலனா நான் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாறேன் உடனே உன் வலிக்கு வருவா இதை குக்க கண்ட்ரோல் பண்ற மெத்தட் மோனி நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வேலை பார்ப்பேன் மோனி நீ அழகா இருக்க தேங்க் யூ சொன்னேனா சூப்பர் காவும் கோமாளிகிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு கிட்ட ஒண்ணுமே இல்ல இப்போ என்ன இன்ஜினியரிங் வந்தீரே தெரியலையே புடிச்சிருக்கே ச
சார் கொஞ்ச நாள் தாங்க சார், செப்பல் கைட்டி விட்டுரும் சார், மேல் பண்ணி எனக்கு இன்னைக்கு மூஞ்சியோட சென்டிமெண்ட் அந்த ராசி அந்த பேரை நீ தான் காப்பாத்தணும் ஜெயிக்கணும். வேணவே வேணும் சொல்லுவாங்க, ஆனா அந்த டப்போ அரியாரு அவரு மயங்கிட்டா, என்ன காதுல ஏதோ ஹிப்னோடைஸ் பண்ணிருக்கா, என்ன காதுல காதுல ஹிப்னோடைஸ் பண்ண, கண்ணுல ஹிப்னோடைஸ் பண்ண. நீ வந்துட்ட அதுல கிரண நான் வந்துட்டாராம், போன வாட்டிய கொஞ்சம் ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கிற சிப்ஸ் எல்லாம் காப்பாத்தி செல்லாம். மொத்தம் மூணு டீம் அடுத்தவனுக்கு செலக்ட் ஆகும்டா, அந்த கடைசி டீம் நான் அமர கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும் நல்ல மாடுலேஷன் பண்றேன். ஒவ்வொன்னு உங்களுக்கு இந்த வயசுக்கு மேல காதலா, உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தா? இப்படி குப்பை தொட்டி மேல உட்காந்துருக்கியா, காலை புடிச்சு வலிச்சுட்டா அப்படி உளுந்துறாதப்பா. ரொம்ப மொஸ்டா இருக்கு. மொஸ்டா இருக்கா? என்ன பக்கல தரமா பேசிட்டு இருக்க? நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். கவுண்டர் 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 சும்மா என்ன வந்து கட்டிங்க நீங்க? கவுண்டர் அடிச்சேன், கவுண்டர் ஜாலிக்கு கவுண்டர் அடிச்சிலா, நாங்க முடிச்சிட்டேனா அன்னைக்கு தான் வரணும் வந்தோம். சனி ஃபைல்ஸ் வந்திருக்கோம், எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் பார், அதுவே பெரிய விஷயம் தான். சமயலுக்கு சாவே தெரியாது. சமயலுக்கு சாவ தெரியாதா? சமயலுக்கு சா ஆரம்பிப்பல்ல, அந்த சா தெரியாது. நீங்க அந்த சாவ தான நினைச்சீங்க? ஆமா ஆமா, நல்ல வார்த்தைகள் எழுத மாட்டீங்க நீங்க. ஒரு தடவை பண்ண மாட்டேன், பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் என்னாச்சு? முடியல, ஒரு துருமுழுந்தா கூட உன்னால பொறுத்துக்க முடியாதுல. ஆனா அத்தனை பொண்ணு கூட பேசிட்டு எறும்பு உன்ன கடிக்கிறது சும்மா வர்றது காரணமே நீ கரும்பு மாதிரி இருக்கிறதுக்காக தான் நினைப்பேன். நினைப்பேன் ஏன்னா அதுல சக்கரை இருக்கும், உன் மேல இருக்க அக்கறையும் கையை கட்டிக்கிட்டேன். இப்படிதான் ஒருத்தனா பண்ணா ஒருத்தன் வேலத்துல போயிருக்கான் சார், டெய்லி இன்டர்வியூ போகும்போதெல்லாம் பட்டை போட்டு தான் போவான் நத்தியில. ஏன்? ஏன்? ஏன்னா அவன் வேலை இல்ல பட்டதாரியான். மூஞ்சி மோரேன்டா, மூஞ்சி மோரே. வேற இந்த மாதிரி சொல்ல சொல்றேன். ஐயோ என்ன சார், பட்டு பட்டு மணி அடிச்சுருவாங்க, அடிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு எதிர்காலமா தெரிஞ்சு போச்சு குரேஷ். என்னது? மஞ்சள் தூள் உப்பு எடுத்துட்டு சொன்ன ஒருத்தன் போயிருக்கான், அதை தேடிட்டு வரேன். அடே டேய், ஐயோ வந்துட்டாங்களே தம்பி. யாரு அது? உன்னோட ஜாங்கிரி உள்ள பால் பவுடர் சாப்பிட்டு இருக்கு. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. உள்ள ஒரு மஞ்சளும் உப்பு எடுத்துட்டு சொன்னா பால் பவுடரை நக்கிட்டு
அப்படித்தானே சாப்பிடணும். பால் பவுடர் இப்படி கையில தொட்டு நக்கலாம், ஒரு ஸ்பூன்ல நக்கலாம், அரை கிலோ பால் பவுடர் அப்படியே திங்கணும் சார், அப்படியே. போதும் 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 போதும், பாத்து விட்டு பாத்து விட்டு போதும். வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கே சுத்திட்டு இருக்க. ஸ்டைல்ல மட்டும் தொடாது. இன்னொரு பைத்தியக்காரர் வந்தார், பைத்தியக்காரர் பைத்தியக்காரர். என்னுடைய Okay, it's a good announcement. It's last 5 minutes. Cook inga kai vekkala. Yeah, cook yaraga. Anna, avlo perfect straight straight up. Avala vera level. Art director na summa va. Pala palathula pambara design theriyuma unakku? Potu kaattu varu. Pala palathula pambara va. Hey, pala palathula pambaram anna pannuvar naanga namburom. Adhaan art director. Veetla idha senjirukke. Pala pala fast ah pandra. Very good. சரி பண்ண வரேன், டட்டு போட்டுடுறி. அவர் எடுத்தா தானே போட முடியும், உங்க வாயில போட முடியும். உனக்கு நல்லது தானே பண்ண வரேன், கொஞ்சம் நல்லா சிரிச்ச மெனிக்கு பேசாதான் என்னமா இப்படி எல்லாம் போட முடியும். உங்களுக்கு லெட்டர் எல்லாம் வருமாமே, எந்த மாதிரி லெட்டர் வரும் உங்களுக்கு? மோசமா லெட்டர் வரும். உங்க அட்ரஸ்ல தாங்க அந்த லெட்டர் நான் கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன். பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆக்சுவலா போன சீசன்ல இருந்து அந்த ஊந்தல் காவங்களை அடிச்சுட்டே இருந்தாரு. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்கலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ரிவெஞ்ச் அடிக்க போறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த வாரம் வர ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆனா இப்ப கேள்விப்பட்ட வெளியூர்ல ஏதோ, ஆமா ரீசன்ட்டா தேம்ஸ் நதியில விழுந்துட்டாராம். சுண்டரா தெரியலையா? அப்புறம் ஏதோ திமிங்கலம் வளர்க்கிற யாரோ ஒருத்தவங்க காப்பாத்தி விட்டான். அவ்வளவுதான், இது வந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு ஓரளவு. முதலாவது ஒண்ணுமேப்பி முத்து சுனிதா 489 சமதம் விட்டுருக்கேன், ஜெயிச்சே தீருவேன் பாருங்க. 500 இருக்கும். என்ன
சிவாங்கியோட ஏதோ சவாலஞ்ச் பண்ணிருக்கியாமே பார்த்தா. எனகேனமோ நடக்குமோ நடக்காதோ ஒரே கஸ். எதுக்குறானே நான் ஃபைனல்ஸ் போறதா? இல்ல. இதுல நான் ஜெயிக்கணும், அடுத்த ரவுண்ட் போகணும், அதுல நான் ஜெயிக்கணும், அவளுக்கு அட்வான்டேஜ மாத்தணும். இதுதான் ஒரு கொள்கையா போன எபிசோட்ல சபதம் எடுத்தேன். நீ ஜெயிக்கணும்னு ஜெயிக்கறியா இல்ல சிவாங்கிக்கு மாத்தணும்னு ஜெயிக்கணும்ன்றியா? அவளை ஸ்ட்ராங் குக்கா மாத்தணும். இதுதான் என்னோட இது. இல்ல நான் சின்சரா பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் நீ தோத்துறா தோத்துறா சொல்ல? கிரண், குரோஷி அண்ட் பரத் 195. ரெண்டு பாக்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எங்கயோ இருக்கு. இதுக்கே ரெண்டு பேரு. இதுக்கே ரெண்டு பேரா? மூணு பேரு. ஆனா என்னண்ணா பாராட்டு சேர்ந்து வாங்குறோம், இந்த மாதிரி களி ஊத்தினாலும் சேர்ந்து வாங்கிப்போம். ஒரு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு, குருக்கு என்ன சண்டை? அந்த மேடம் டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்ணிட்டு வந்து இவரோட கான்சன்ட்ரேஷனை வந்து திசை திருப்புறான். ஓ இல்ல இல்ல, திசை திருப்பல, அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனை வந்து மைம் கோபியனும் கிரண் அண்ணனும் எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு அவங்க தப்பு பண்ணாம பாத்துக்கிறதுக்கே 60 பேர் வேணும். அவங்க என்ன இவங்க தப்பு பண்ணாம பாத்துக்கிறது என்ன? ப்ளீஸ் ஜங்கு வாய்ஸ் ஒரு சாங் பாடும் பாடி தொலையும். அது பாற நிலமில இல்லையா சத்தியம்? ஏய் கிப்பி மாட்டா பாடு டக்குன்னு. வாய்ஸ் வேற என்ன வருமோ அதை பாடுறா பரத். நீ என்னை விட்டு ஓய் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறண்டி உன்னை யாருக்கும் தரமாட்டேன். நீ எல்லா நேரம் அது நிலவே இல்லாதானமே. இரண்டும் இரண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓயுமே. முந்தன் தொலைந்த என்னை உடனே மீட்டிக்கொடு. இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே தொலைந்து விடு. நீ என்னை விட்டு ஓய் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறண்டு உன்னை யாருக்கும் தரமாட்டேன். இப்படி பாடுறீங்க எனக்கு நேத்து ஜொரம். Okay, thank you both team. We'll wait for the result. Okay, அடுத்து கூப்பிட போறது சிருஷ்டி அண்ட் டீம் அண்ட் சிவாங்கி டீம். வாங்க. ஏய் இதுக்கு என்ன பண்ணாலும் சிருஷ்டி ஜெயிச்சிருவா? இல்ல ஆக்சுவலா உங்களது வந்து 330 இருக்கு. இதுல வந்து சரியாவே கிறிஸ்மஸ் வரவே இல்லை. வந்து இது வந்து ரொம்ப நம்பி போன மாதிரி இருக்கு. ஐயோ அது சிப்ஸ் நாங்க பண்ணது வந்து இது மாதிரி பண்ணிருக்கோம். கேரளால இருந்து ஒரு யார் அந்த மாதிரி பண்ண சொல்லியே. சரி முடி கொட்டினவங்க சாப்பிடணும். சூப்பர். இப்ப பாரு ஒண்ணுமே சார், சும்மா சும்மா வைங்க சார், வைங்க சார். என்ன இவ்வளவு கைய பாருங்களேன். இதுக்கு பாருங்க ஆயில் ரேக நல்லாருக்கு. போறாங்க.
சுரேஷி வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல, இந்த நக்குமா மாதிரி இவ்வளவு குடுத்தீங்களே. சிவாங்கி நீ குதிச்சல குரேஷ் ஜெயிக்கலன்னு நான் பார்த்தேன். ஆமா செமிஃபைனல்ல உனக்கு நேரம் நல்லா இருக்குச்சல குட்டியே, அதான் அண்ணன் ஜெயிக்கல. பரவாயில்ல குட்டியே, ஓகே ரவுண்டுக்கு தயாரா? தயார். என்ன விசித்ரா மேம் சொன்ன மாதிரியே வெல்ல வந்துட்டீங்களே. என் குரு இருக்கிற இடம் தான் பிடிக்காத வந்துட்டேன். ஓகே சோ மொத்தம் இங்க ஒரு மூணு டீம்ஸ் இருக்காங்க. இந்த மூணு டீம்ல வந்து யாரோ ஒரு டீம் தான் அட்வான்டேஜ் வின் பண்ண போறாங்க. சோ கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜா இருக்க போகுது இன்னைக்கு. சோ கண்டிப்பா அதை மனசுல வச்சு விளையாடுவீங்க நம்புறோம். சோ அப்பா இன்னைக்கு உங்களுக்கான விளையாடுவீங்க இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா இன்னைக்கு உங்களுக்கான அட்வான்டேஜ் ரவுண்ட் டூ என்ன அமைய போகுது? அது அதிபயங்கரமா இருக்க போகுது. ஐயோ இப்படி சொன்னாலே பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் மாதிரியே இது வந்து உங்களை டெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்க போகுது. அந்த சேலஞ்ச் அடிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு பொருள் வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்க சேலஞ்ச் அமைக்க. சரி அந்த பொருள் இதோ. ஐயோ பைனாப்பிள் தானே? ஆமா. அப்பா போல நல்லதுதான். நல்ல வேலை தப்பிச்சோம். ஐயோ பலாப்பழம் பைனாப்பிள் என்ன கட்டி ஆட்டி பண்ண முடியாதடி. இன்னைக்கு உங்களுடைய சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் ஜூஸ் சேலஞ்ச். ஒவ்வொரு டீமுக்கும் மூணு பைனாப்பிள் தருவோம். ஸோ அதை நீங்க கையிலே கிரேட் பண்ண போறீங்க, கையிலேயே பிழிய போறீங்க. யார் அதிகமா ஜூஸ் பிழிறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ் டூ வினர். உங்களுக்கு கொடுக்க போறது ஒரே ஒரு கிரேட்டர் மாத்திரம் தான். அந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கோமாளிக்கு வந்து கிரேட் பண்ணி ஜூஸ் எடுக்கணும். ஒரு பில் அடிப்பாங்க, அடிச்சுனா அடுத்து குக்கு பண்ணணும். குக்கு பண்ணி திருப்பி பில் அடிப்பாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கோமாளி பண்ணுவீங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். திருப்பி பசர் அடிக்கிறது இந்த மாதிரி செயின் ரிப்பீட் ஆகும். ப்ளீஸ் ஆல் கெட் பேக் டு யுவர் ஒர்க் ஸ்டேஷன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிஷம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ணா முக்கியமான போட்டி அங்க தானா? அங்க தான். அதர்க்கா பரவத்த இதாமங்க நெக்ஸ்ட் ஸ்டைல் அவனோ தூக்கிட்டு இரே. கிரேட் பண்ணனும், கிரேட் பண்ணனும். ரொம்ப கிரீனா இருக்கு வா. அப்படி தான கொடுத்திருக்காங்க, அதுதான் டாஸ்க். ஏய் அங்க பண்ணிட்டேனா புகழே? அடுத்த டீமை பார்த்து பயப்படாதீங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆகாத டீமை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஐயோ ஐயோ உங்கள பார்த்துட்டு நானா 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 நான் 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 அண்ணா. ஐயோ மாத்துறாங்க அடுத்து குக்கு. என்ன போய் ஐயோ இதெல்லாம் கீழே வந்து இதுல போட்டு எடுத்து. என் தங்கம் தனியா இருக்கே, என் செல்லம் தனியா இருக்கே, என் பட்டு தனியா இருக்கே, உன நான் மோட்டிவேட் பண்றேன். திக்கு திக்கு இருக்கியா நம்ம குழப்ப12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆமாப்பா ஹார்ட் வர்க் பண்ணவே மாட்டான். ஏய் அவன் வெட்டியா இருக்கான். நீ பேசு. நான் வெட்டியா இருக்க இஷ்டத்துக்கு பேசுறா. நீ பேசுமா? ஆமா நான் வெட்டியா இருக்கேன். சார் பேங்க் மேனேஜரா இருக்காரு. என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்ட? எடி செருப்பன் சுஷ்டி என்ன ஸ்லோவா பண்ற? இத ஏய் வாயில திங்க பாரு. இத புகழ் நல்லா பண்ணு, ஃபோர்ஸ் பண்ணு. அந்த பவர், அந்த வெறிய என்னடா நடக்குதுங்க? ஏய் பின்னாடி ஒருவேளை புகழ் என்ன பாத்துட்டு இருந்தா என்ன பண்ணுவ? கோவர்ல பட்டு உடன்பாடு பெருசா கிடையாது. ஆனா சரி பரவாயில்ல, புகழ் என்னக்காக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாருங்க அதுக்கு தான் ஆளை கூட்டு வந்துருக்கேன். மாதே 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 என்ன குறைச்சனே அட்வான்டேஜ் சாஸ்ல ஜாலியா இருக்க? இவன் வேற இனி ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவன் ஜாலி இருக்கனால நீ தப்பிச்சிருக்காத நீ அவச்சுக்கோ. ரொம்ப அவமானமா இருக்கல? ஆமா தானா. சரி நம்ம போய் பால் பவுடர் தின்னுமா? பால் பவுடரா? கிரண் ஒருத்தவர் ஒன்னால இவன் எந்த பவுடரை குடிச்சிட்டு சாவு கிடக்காரு.
என்னடா இந்த டேபிள் நிம்மதியா வர்க் போற மாதிரி இருக்கு, நான் வரவா? அதுதான் அந்த போயிட்டா இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு வழியா ஒரு ஆளை வெளில அனுப்பிச்சாச்சு, அடுத்த டார்கெட்டு ஒரு சீரகு முளைத்தது, ரத்தத்தில் வரும் சொந்தங்கள் அந்த ஊரது. எல்லா பாட்டு வேஸ்டா போதே. சார் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சார் அட்வான்டேஜ்? அது இல்லாம வின் பண்றீங்க சார். வாக்கு பழிக்கிட்டோம். அவரை மோட்டிவேட் பண்றன்ற பேர்ல அவரை டார்ச்சர் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் தோக்க வைக்கிறீங்க, பிளான் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவருக்கு வந்து அட்வான்டேஜ் தேவையில்லை, அவர் செம்மையா குக் பண்ணுவாரு. அவ ஜெயிக்க வேணாங்கறத அப்படி சொல்றீங்க, அதானே? தேவையில்லை, அவங்க ஷோ தேவையில்லைன்றீங்க. இல்ல இல்ல, பாத்தீங்களா? அப்படிதான் பேசுவாங்க தச்சுமா, பாத்தீங்களா? வாங்க கூட நல்லா எம்மா கிட்ட புடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருபது வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வேகத்தை நான் பார்த்ததே இல்ல. பாப்பி அண்ணன் தான் மறுபடியும். ஐயோ, பழைய நடிகை பானுப்ரியா மாதிரி பக்குவமா பண்றேன். ஒரு முக்கியமான தருணம், அதாவது பெரிய அளவுல போட்டி போட்டு மைம் கோபி அண்ணன் முன்னிலையில இருக்காரு, மத்த ரெண்டும் பேஸ்மெண்ட்லயே இன்னும் தொங்கிட்டு இருக்கு. தம்பி டேய் 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 டேய், எடுத்துட்டு போடா, முடிஞ்சிச்சுடா கேம். முடிஞ்சிச்சா? கேம் முடிஞ்சே, சரி ஊத்திட்டு போ. வந்துட்ட ஐயா, இதுக்கே அவ்வளவு நடந்து வந்த? சரி எடு எடுங்க எடுங்க. பல பல, ஏ ஏ டீச்சர், ஏ டீச்சர் வர. தெரியாத உங்களுக்கு? ஐயோ ஐயோ, அட்வான்ஸ் சொல்ல கூடாது. அட்வான்ஸ் வேணாம். அட்வான்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஓ வெரி குட். இல்ல இல்ல, நீ ரேஸ் கொத்தோல இருக்கு. ஊத்து ஊத்துங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The Advantage Task 2 winner, Mam Gopi and team. அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் சேர்த்தா கூட மைம் கோபி அண்ணன் நினைச்சேன். ஒரு வெறியில பண்ணோம், நாங்க அண்ணன் தங்கச்சி எல்லாம் சேர்த்து பண்ண சூப்பர் பண்ணிட்டேன். பீஸ் அக்கல வச்சு போட்டாலும் பாதுகாப்பு.
பின்னாடி ஏன் துடிக்கிற? ஏன் ஜாங்கிரி அவனாவது சாலனா போட்டான், ஆப்ரானே போடுவான் சார். ஓகே, இன்னைக்கு அட்வான்டேஜ் வின் பண்ணது மைம் கோபி அண்ணா. அதுவும் செமி ஃபைனல்ஸ் அதுவும் நடக்க போற அந்த மெயின் டாஸ்க் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்க டீமுக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஒரு ரொம்ப ஒரு க்ரூஷியலான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செமி ஃபைனல்ஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன தெரியுமா இருக்கு? என்ன? இங்க இருந்து ரெண்டு குக்கோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட குக்கோ வந்து பாத்தினா ஃபைனல்ஸ் போக போறாங்க. நம்ம போறோமோ? பட் இருந்தாலும் செமி ஃபைனல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த சீசன் முடிய போகுது இல்ல? சொச்சோ, எனது சீசன் முடிய போகுதா? இன்னொன்னு யோசனை பண்ணியா, செமி ஃபைனல்ஸ் வந்துடுச்சு இல்ல, யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகணுமே. ஏன் ஒருத்தர் வீட்டுக்கு போனா மத்தவங்க எல்லாம் ரோட்ல கிடப்போமா? என்ன இது, நம்ம தானே வீட்டுக்கு போனோம், என்ன பண்ண பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சமைக்கிறது பிரச்சனை கிடையாது, ரெண்டு பேரோட நாக்கு நல்லா இருக்கும். என்னங்க? ஏய், நாக்குல நிக்கலண்டா. நீங்க நிக்கல, இன்னைக்கு பட்டுக்க போட்டு குத்துற குத்த பாருங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு பயங்கரமான சேலஞ்ச் அமைப்போது, ஒரு கலவரம் அமைப்போது. அதாவது ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா டெஸ்ட் பண்ண போகுது. அந்த மாதிரி பொருள் நாங்க வச்சிருக்கோம். அந்த பொருள் வரதுக்கு முன்னாடி டீம் இந்த பக்கம் வந்துருங்க. சூரியக்காரி அப்படியே இருக்காள் அக்கா. ஐயோ, பயங்கரமா கொண்டு வராங்க, புகையில வேற இருக்கு. மேல ரெண்டு மட்டும் எடுக்காதீங்க. வெல்கம் டு செமி ஃபைனல் ஸ்வீட். உங்களுக்கான ஆறு டிஃப்ரெண்ட் டஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் அதுல இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் வருதோ அதை பேஸ் பண்ணியோ இல்லை அதை ப்ரிடாமினோ வச்சு தான் நீங்கள் ஒரு டிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஆறு இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் மக்களுக்கும் காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்றீங்க? காமிச்சிடலாமா? காட்டிடுவோம். வாங்க மைம் கோபி, வாங்க ஓபன் பண்ணுங்க.